வெல்கம் பேக் டு ஃபர்ஸ்ட் லேர்னர்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் பாஷா. டுடே டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சி ப்ரோக்ராம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த டாபிக் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐடி பேஸ்டான ஜாப்புக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். ஸோ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐடி கம்பெனியில் யூஸ்ஃபுல்லாக குரூப் டிஸ்கஷனை யாரெல்லாம் கிளியர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் வைப்பாங்க. அந்த ரிட்டன் டெஸ்ட்டில் வெர்பல் அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல்னு இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா, எங்களை பொறுத்தளவுக்கு டெக்னிக்கலுக்கு நீங்கள் அதிகமான டைம் அந்த ரிட்டன் டெஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணணும் தான் சொல்லுவோம். ஏன்னா அங்கே தான் உங்களோட லாஜிக்கல் திங்கிங்கை செக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கோம். நாங்கள் இந்த வீடியோவில் டெக்னிக்கல் கொஷின்ஸை பற்றி தான் உங்களுக்கு சொல்லித்தரலான் இருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூஸ்வலாக டெக்னிக்கல் கொஷின்ஸை நம்ம மூணு விதமாக பிரிக்கணும்னு தான் நாங்கள் சொல்லுவோம். ஒன்று, நோ ஐடியாவை பொறுத்த கொஷின். நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான லாங்குவேஜ் வந்து ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க, பட் அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் அந்த கொஷினை பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அதை தான் நோ ஐடியா அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பார்ஷியல் நோ இந்த மெத்தட் பட் நோ ஐடியா அபவுட் திஸ் டைப். ஸோ இந்த மாதிரி வந்து மாட்டுச்சுன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லக்கில் கிளியர் பண்ணால் தான் உண்டு. பட் நாங்கள் எப்பயுமே சொல்றது, இந்த ஃபஸ்ட்டு ரெண்டை விட இந்த தேர்டு தான் ரொம்ப மோசம் அப்படிமா. லுக் லைக் வெல் நோன் கான்செப்ட், ஆனால் இது வந்து ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்லுவோம். என்ன காரணம்னா, நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்ச கொஷினாக இருக்கும், பட் நம்மளை ரொம்ப ஈஸியாக ஏமாத்திரும். இந்த கொஷின்ஸ்க்கு தான் நாங்கள் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஸோ எங்களுக்கு தொடர்ந்து இந்த வீடியோஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா, சிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ் கம்பெனிஸ்லேருந்து என்னென்ன கொஷின்ஸ் கேட்பாங்களோ அதை வந்து உங்களுக்கு சி ப்ரோக்ராம் சம்மந்தமாக உங்களுக்கு சொல்லித்தரான்ருக்கோம். ஸோ எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ்ஃபுல்லாக இந்த கொஷின் வந்து பார்க்க ரொம்ப ஒரு சாதாரண ஒரு ஆர்டினரியான கொஷின் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொஷின் ஒரு சிடிஎஸ்ல டிசிஎஸ்ல கேட்கறதுக்கு கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சாதாரண ஒரு கொஷின் மாதிரி தான் இருக்கும், பட் நம்ம ஏமாந்துருவோம். என்னென்னு நினைப்போம்னா, என்ன கொடுத்துருக்காங்க, ஜீரோ கொடுத்து 343 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்னு நினைப்போம். பட் அங்கே தான் இருக்குது. நார்மலாக இதை வெறும் 3 கொடுத்தாங்கன்னா இங்கே என்ன அர்த்தம்னா, இது வந்து ஒரு டெசிமல் வேல்யூன்னு அர்த்தம். அதுவே இந்த இடத்துல ஜீரோ கொடுத்துட்டாங்கன்னா அது ஒரு ஆக்டல் வேல்யூ. சப்போஸ் அதோட அந்த ஜீரோக்கு முன்னாடி ஒரு எக்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அது எக்ஸா டெசிமல் வேல்யூ. ஸோ கம்பேர் இப்படி தான் எடுத்துக்கும். பட் நமக்கு இது தெரியாது, சில பேர் தெரியாமல் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவில் இந்த கொஷின் கொடுத்துருக்கோம். நம்ம என்ன நினைப்போம்னா, நம்மளை அறியாமல் இந்த கொஷின் ஏன் பண்ணுவோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஜாப் ரெக்யூர்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆப்ஷன் நமக்கு கொடுக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ரெண்டு ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க, கொஷின் இது மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம பார்த்தோன்னே கொஞ்சம் கூட யோசிக்காமல் 343 அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்குவோம். பட் அது தப்பான ஆன்சர். ஆக்சுவல் ஆன்சர் என்ன வருதுன்னா 227. என்ன காரணம்னா, இம்ப்ளிசிட்டா கம்பைலர் வந்து ஆக்டல் டூ டெசிமலா கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ அதனால தான் இந்த இடத்துல நமக்கு ஆன்சர் கரெக்டாக கிடைக்குது. அதை வந்து நம்ம உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ பண்ணுறோம், என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ப்ராசஸ் தான் இந்த இடத்துல நடக்குது. ஸோ இந்த வேல்யூலாம் 8 power 2 into 3 அண்ட் 3 மல்டிப்ளை பண்ணி 192 அண்ட் 4 into 8 power 1 மல்டிப்ளை பண்ணி 32 3 into 8 power 0 அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல யூஸ்வலாக 1 தான் நமக்கு கிடைக்கும். அது மூலிமா 3 கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூக்கு ஆட் பண்ணி நமக்கு 227 நமக்கு அவுட்புட் கிடைக்குது. ஸோ இதுதான் இந்த இடத்துல இந்த ப்ராசஸாக நடக்குது. ஸோ இதை சொல்கிறதுக்காக தான் உங்களுக்கு இது பண்ணணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கொஷினில் நம்ம இந்த மாதிரி ஏமாந்து பார்த்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ இது இந்த இடத்துல கிளியர் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் தெளிவாக வந்து புரியும். இப்போ ஆக்டல் டு ஆக்டலாக கொடுக்கும்போது அந்த ஸ்பெசிஃபையருடைய இது வந்து பார்த்தீங்கன்னா 343 அப்படிங்கிறது வந்துருச்சு. அதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெசிஃபை இடத்துல ஒரு ஆஷ் கொடுத்து ஆக்டல்னு கொடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, என்ன அந்த இடத்துல பிரிண்ட் பண்ணியிருக்காங்களோ அது அப்படியே கிடைக்கிறதுக்காக இந்த ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க அடுத்த கொஷினுக்கு போகலாம். அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கொஷினுக்கு நாங்கள் ஏன் அடிக்கடி சொல்கிறோன்னா, டெக்னிக்கலுக்கு அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னா, இதை ரொம்ப வேக வேகமாக அவசர அவசரமாக பார்த்தோம்னா நம்ம தப்பு பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுத்து இப்படி கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன நினைப்போம்னா, 0 = 0 இந்த மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் ஆக்சுவலாக இது வந்து என்ன நடக்குது நீங்களே பாருங்களேன். இது வந்து கம்பைலைசேஷன் எரர். என்ன சொல்லுதுன்னா, எல் வேல்யூ ரிக்வயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இதோட அர்த்தம் என்னன்னா, ஒரு கான்ஸ்டண்ட்டை ஒரு கான்ஸ்டண்ட்டை வந்து இன்னொரு கான்ஸ்டண்ட்டுக்கு அசைன் பண்ண முடியாது. ஸோ அந்த ப்ராப்ளம் தான் இந்த இடத்துல இருக்கு. இது வந்து சிமாண்டிக்கல் எரர். கான்ஸ்டன்ட் நெவர் அசைன் டு த அனதர் கான்ஸ்டன்ட். ஒரு கான்ஸ்டன்ட் இன்னொரு கான்ஸ்டன்ட்டுக்கு அசைன் பண்ண முடியாது. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு சிமாண்டிக்கல் எரராக வருது. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதை யூஸ்வலாக வந்து நம்ம ஜென்ரலாக ரொம்ப அவசரமாக பார்த்தோம்னா நம்ம கண்ணுக்கு இது எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, இது டபுள் ஈக்குவல் டு மாதிரி தெரியும். ஸோ அப்படி வந்தால் இது ஆக்சுவலாக டெக்னிக்கலாக இது கரெக்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல 0 = 0 அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன நினைக்கணும்னா, இந்த அதை ஆமாம் 2 0 தானே அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ அப்போ என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, இது கரெக்ட் தானேன்னு சொல்லி இந்த இடத்துல இஃப் கண்டிஷன் 1 வந்துடும். ஸோ 1 நம்ம கம்பெனியில இருந்து என்ன எடுத்துக்கணும்னா, இது கரெக்ட்னு சொல்லி எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் நடக்கிறதுனால பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஒரு ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க, 2 ஈக்குவல் டு கொடுக்கணும்னா நல்லா அப்சர்வ் பண்ணுங்க கொஷினை, அவ்வளோதான். அதுக்கடுத்து இப்போ நம்ம கொஷினுக்கு போகலாம்.
தேர்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ இது ஒன்றும் அப்படி ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஒரு சின்ன மேப் ஒன்று கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். நம்ம என்ன நினைப்போம்னா, இந்த மாதிரி கொடுத்தா சம்டைம்ஸ் இப்போ சிஎஸ் டிபார்ட்மெண்ட் ஃபெமிலியர் இல்லாமல் அல்லது ஐடி டிபார்ட்மெண்ட் ஃபெமிலியர் இல்லாமல் யாராவது வந்தாங்கன்னா அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, இது வந்து தப்பான கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி அவங்க திங்க் பண்ணலாம். பட் இது அப்படி கிடையாது, நீங்கள் வெறும் மேக்ரோன் தான் கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் பெருசாக பண்ணல. ஸோ டிஃபைன் பண்ணியிருக்காங்க ஃபால்ஸ்னா ஒன்றுங்கிற அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணணும், அதே வந்து ட்ரூன் வந்து அந்த இடத்துல ஒன்று ரீப்ளேஸ் பண்ணணும், ஃபால்ஸ் வந்தால் மைனஸ் ஒன்று ரீப்ளேஸ் பண்ணணும், நல்லு வந்தால் ஜீரோ ரீப்ளேஸ் பண்ணணும். பட் இந்த இடத்துல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எல்லாம் நினைப்பாங்கன்னா எல்ஸ் தான் ஒர்க் ஆகும் மாதிரி, சில பேர் எல்ஸ் தான் ஒர்க் ஆகும் கூட நினைக்கலாம். பட் எல்ஸ் ஒர்க் ஆகாது, இந்த இடத்துல இஃபெல்ஸ் தான் ஒர்க் ஆகும், நீங்களே அனௌன்ஸ் செக் பண்ணிப்பாங்க. ஸோ எங்களை பொறுத்தவரைக்கும் இந்த ப்ரோக்ராம்ல நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது, நீங்கள் ஒரு டைம் பாஸ் பண்ணி வச்சுட்டு, இந்த வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஒரு டைம் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டரான சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோட அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் நான் பார்த்துருப்பீங்க டூ ஆன்சராக வந்திருக்கும். என்ன காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல என்ன ஆயிருக்கும்னா ஜீரோன்னு அசைன் ஆயிருக்கும். ஸோ டெக்னிக்கலாக ஜீரோன்னு வந்ததுக்கப்புறம் இது ஃபால்ஸ்னு ஆகிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கும். இந்த இடத்துல வந்து மைனஸ் ஒன்னுன்னு செட் ஆயிருக்கும். மைனஸ் ஒன்று வந்ததால் இது என்ன ஆயிருக்கும்னா, இந்த இடம் மைனஸ் ஒன்னா. ஸோ கம்பைலரை பொறுத்தளவுக்கு எந்த இடத்துல ஜீரோ வருதோ அது ஃபால்ஸ், அதை தவிர வேறு எந்த வேல்யூ இருந்தாலும் அது வந்து பாசிட்டிவ் நம்பர் திங்க் பண்ணிக்கும். மைனஸ் ஒன்று வரும்போது டூஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்கும்போது அது ஒரு பாசிட்டிவ் நம்பராக மாறிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பாசிட்டிவ் ஆகி இந்த இடத்துல உங்களுக்கு அவுட்புட் கிடச்சிது. ஸோ அதனால் எல்ஸ் பார் இந்த இடத்துல ஒர்க் ஆகல, அவ்வளோதான். வாங்க அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். இப்போ சொன்ன இந்த அஞ்சு கொஸ்டின்ல இந்த கொஸ்டின் எனக்கு ரொம்ப பிடிச்ச கொஸ்டின். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ரொம்ப ஈஸியாக நம்மளை ஏமாத்திடும், நம்ம ஒரு செகண்ட் கூட யோசிக்க முடிஞ்சிடும். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறப்ப ஒரு டைம் வந்து நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி நல்லா தெளிவாக புரியும் நான் நம்புறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் லூப்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஃபார் லூப் கொடுத்துருக்கோம், நார்மலாக ஒரு ப்ரோக்ராம் போட்டிருக்கோம், இது என்ன இருக்குது நினைப்போம். இது என்ன ஜீரோலேருந்து பத்து ஒன்றுலேருந்து பத்து வரை பிரிண்ட் ஒன்று நினைப்போம். ஆனால் அது அப்படி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. என்ன காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, நம்ம ஒரு செமிகுளம் சின்னதாக செமிகுளம் கொடுத்துருக்கோம், நம்ம இந்த இடத்துல ஏமாந்து நம்மளை ஏமாத்துறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி செமிகுளம் கொடுத்துட்டாங்கன்னா என்ன ஆக்சுவல் ப்ராசஸ் நடக்கும்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவல் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் வி யூஸ் செமிகோலன் இன் ஃபார் லூப், இட் ரன் இன் தி செமிகோலன் அன்டில் த ஃபார் லூப் கண்டிஷன் ஃபால்ஸ். அந்த இடத்துலயே தான் அந்த ஃபார் லூப் ரன் ஆகிட்டு இருக்கும், அந்த ஃபார் லூப்போட கண்டிஷன் ஃபெயில் ஆகிற வர. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இதோட ரீசனால தான் நமக்கு என்ன ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கம்பைலர் வந்து 11 அவுட்புட் கொடுக்குது. ஸோ அப்போ நீங்க நினைக்கலாம், இந்த இடத்துல ஒரு இது கொடுத்துருக்காங்களே, ஓப்பன் பேரன்தீசஸ் க்ளோஸ் பேரன்தீசஸ் கொடுத்துருக்காங்களே, இது தப்பு இல்லையானா, கண்டிப்பாக தப்பு கிடையாது. இது எந்த விதமான கண்டிஷன் கொடுக்காதனால இது கம்பல்சரி கரெக்டாக இருந்தாகும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இன்டர்வியூல கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின், இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ இந்த இடத்த நாங்கள் எதுக்காக டினோட் பண்ணியிருக்கோம்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மேக்ரோன்ல வந்துட்டு ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரால நடக்கக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்க்காக கொடுத்துருக்கும். ஸோ ஆக்ஸ் எப்பயுமே மேக்ரோன் வந்தாலோ அல்லது அந்த மேக்ரோன்ல வந்து ஒரு ஆக்சுவல் பேராமீட்டர் ஒரு ஃபார்மல் பேராமீட்டரோ பாஸ் பண்ணுற மாதிரி வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதா கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏன் கொடுத்து டென் கொடுத்துருக்கோம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஃபைவ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி வரும்போது நம்ம கொஞ்சம் ஏமாத்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கொடுத்துருக்கோம். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்றப்ப நிறைய தப்பாகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏ வந்து டென் வந்திருக்கா, இது மட்டும் எப்படி ஃபிஃப்டின் வந்திருக்கு, 65 வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான கொஸ்டின்கான ஆன்சர் வந்து நாங்கள் தெளிவாக இப்படி சொல்ற மாதிரி புரிய வைக்கிறோம். பாருங்க, பிகாஸ் மல்டிபிளிகேஷன் இஸ் கிரேட்டர் பிரசிடன்ஸ் தென் பிளஸ். ஸோ அதுதான் இந்த இடத்துல நடக்குது. நார்மலாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஃபைவ் இருக்கும், அந்த ஏ பிளஸ் ஃபைவ் மல்டிப்ளை ஏ பிளஸ் ஃபைவ். ஏன்னா நம்ம அங்கே அங்கேயே வந்து எப்படி கொடுத்துருக்கோம்னா, எக்ஸ் வரும்போது அதை வந்து எக்ஸ் ஸ்டார் ஐ மீன் மல்டிப்ளை எக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ அதனால இந்த ப்ராசஸ் இந்த இடத்துல நடக்குது. ஸோ இது முடிஞ்சுனே அந்த ஏ இருக்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ராசஸர் டென் ரீப்ளேஸ் பண்ணிடும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது ப்ரிசிடன்ஸ் அதிகமாக இருக்கனால இந்த இடத்துல ஃபஸ்ட் இந்த ரெண்டு மல்டிப்ளை பண்ணி 50 ஆகி 10 × 15 = 65 உங்களுக்கு ஆன்சர் வருது. ஸோ இதுதான் உங்களுக்கு சொல்ல நினைச்சோம். தொடர்ந்து எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா, இது சிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ் சம்மந்தமான அனைத்து கொஸ்டின்ஸையும் உங்களுக்கு நாங்கள் டெக்னிக்கலான கொஸ்டின்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.